வணக்கம் பரமீஸ் கிச்சனில் இன்றைக்கி வெந்தய குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கல வாங்க பா வெந்தயம் பவுட்ரு பண்ணால் அரைக்காமல் நம்ம முழுசாகவே ஊற வச்சு செய்ய போகிறோம் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தன்மை இருக்காது நைட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெஞ்சியை ஊற வச்சுக்கலாம் நைட் கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் திருப்பி காயில் கழுவக்கூடாது நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஃபேன் வச்சுக்கலாங்க ஃபேன் வச்சுருக்கேன் பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டு வதைக்கலாங்க கரையாப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம மூசாக போட்டால் கசப்பு தண்ணியாக இருக்காதுங்க பூண்டு ஒரு பத்து புல் பல் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இந்த வெந்தயம் ஊற வச்சுருக்குங்க அந்த தண்ணி மட்டும் இருந்துட்டு இந்த வெந்தயம் மட்டும் போட்டு இந்த எண்ணெயிலே வதைக்கலாங்க கொஞ்சூட கசப்பு தன்மையாக இருக்காதுங்க இந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா கசப்பு தன்மையாக இருக்காதுங்க இந்த வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியான வெந்தய குழம்பும் நல்லா வதங்கியாச்சு அந்த வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடிசாக கட்டுவி போட்டு வதைக்கலாங்க வெங்காயம் தக்காளி வெந்தயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினோன்னே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மிளகாய் தூளால் பச்சை வாசனை போக நல்லா வதைக்கலங்க காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கலருக்கு நான் தேங்காய் ஊற்றி போகிறது தேங்காய் பால் ஊற்றி வைக்க பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றி வச்சு அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலங்க நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மிளகாய் தூள் வரும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பச்சை வாசனை போகும் மிளகாய்த்தூள் எல்லாம் மிளகாய் தூள் பொட்டிலே அது பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு வரும் நல்லா வதங்காச்சு சின்ன எலுமிச்சி மிளகு புளி கரைச்சி வச்சிருக்க புளி ஊற்றிக்கலாங்க புளி கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான ஊற்றி கொதிக்க வைக்கலாம் அந்த புளி வாசனை பச்சை வாசனை போகணும் இந்த பச்சை வாசனை புளி பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு நல்லா ஒரு அரை மணிக்கு தேங்காய் எடுத்து தேங்காய் பழம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பழம் எடுத்து ஊற்றிக்கலாம் அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அந்தளவுக்கு மந்தைய ஊற தேங்காய் தேங்காய்பால் ஊற்றி கலறிட்டு ஒரு நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி வைக்கலாங்க நல்லா கொதித்து கெட்டியாகிடுச்சு அவங்களுக்கு நம்மளுக்கு யார் எவ்வளோ தேவையோ ரொம்ப திக்காக வேணும் கெட்டியாக வேணும்னா அவங்க அந்த அளவுக்கு அவனை தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சிக்கலாம் கெட்டியாக த கெட்டியாக நம்ம நமக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுலாங்க நல்லா கொஞ்சம் கெட் ரொம்ப இல்லை கொஞ்சம் தண்ணியாக இல்லாத மீடியமாக இருக்குது இப்போது கொத்தமல்லி போட்டு இது பாருங்கள் என்னென்னா பிரிஞ்சது நல்லா கெட்டியாகிடுச்சி கொத்தமல்லி போட்டு இது இதுவாங்க ஆரோக்கியமான வெந்தய குழம்பு வெந்தய குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்